السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ஜன்னத்தை கலாம் தமகிருத்தே மகாம் ஓ நூரே அஜிசாம் ஓ தீனே இஸ்லாம் اللهم صل على محمد وعلى ஆலி محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر لي ولوالدي ولأساتذتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات இன்னக்க முஜீபு தாவாத் ரஹ்மத்திகே யா ரஹ்மர் ராஹிமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அதஹல்கி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ரிலா நஃப்ஸிஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது இதன தர்ஷிஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது மிதாத கலிமாத்தி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதஹல்கி, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி ரிலா நஃப்ஸிஹி, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி இதன தர்ஷிஹி, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிதாத கலிமாத்தி. اللهم ارزقنا رزقا حلالا طيبا عفوا وعافيا. اللهم ارزقنا حلالا في عيشنا وفي احوالنا وفي اهلنا ومالنا ونفسنا يا ارحم الراحمين. اللهم يا غني يا مغني اغننا بحلالك عن حرامي وبطاعتك عن معصيتك وبفضلك من سواك. பிஸ்மில்லாஹு அலா மில்லத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹதைதும் இலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ ஃபயுனப்பிஉக்கும் பிமா குந்தும் தஅமலூன். வகாலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, எல்லாம் நமக்கு சொரிந்திருக்கின்ற பேரருள் ஞாமன் எண்ணிலடங்காதவைகளாக இருக்கின்றது. மனிதர்கள் அஃபுவு ஆஃபியத்துடையவர்களாக, ரிசுக்கு ஹலாலானவர்களாக, அல்லாஹு ரசூலை அஞ்சி வாழக்கூடியவர்களாக, அல்லா ரசூலுக்கே இதான் வழிபாடு நடத்தக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்வான இரண்டு விதமான அந்தஸ்துகளை வைத்திருக்கின்றான். இந்த இரண்டு விதமான அந்தஸ்துகளிலும் மானிட வாழ்வில் முபாரக்கான பரக்கத்து பொருந்திய மரணகாலங்கள் வரை உண்டான அனைத்து விதமான நிழமத்துக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. மற்றொன்று, மரணத்திற்கு பிறகு அல்லாஹு ரசூலை சந்திக்கின்ற நொடிகாலங்கள் வரை நமக்கு ஏற்படுகின்ற அந்த தாக்க வேதனைகளிலிருந்து ரஹ்மத்தும் ராஹத்துமாக நமக்கு வழங்கப்படுகின்றது. இந்த இரண்டு வகையான நிழமத்தில் ஒன்று உலகத்தை தழுவியவை, மற்றொன்று மறுமையை தழுவியவை. இந்த இரண்டும் மனிதர்களுக்கு வரப்பிரசாதமாக அல்லாஹ் வழங்கியிருப்பது இவர்கள் ஏற்றிருக்கின்ற மறைமுகமான கைபான ஈமான்.
இந்த ஹைபான ஈமானின் தரம் இவருடைய உள்ளத்தில் எவ்வாறு எப்படி ரீங்காரமிட்டு நம்பிக்கையுடன் செயல்படுகின்றதோ அதுபோன்று அவர்களுக்கு இம்மை மர்மை உண்டான அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அவர்களுக்கு எத்தகைய கவலையோ துக்கமோ இன்பமோ துன்பமோ கிடையாது. சதாவும் அவர்கள் வியாகுலங்கள் இன்றி நிம்மதியாகவே இருப்பார்கள். ஒருத்தனுக்கு நிம்மதி வருதுன்னு சொன்னால் அடுத்து வியாகுலங்கள் வரும். வியாகுலங்கள் நிறைந்திருக்குன்னு சொன்னால் அடுத்து சந்தோஷம் வரும். ஆனால் இது ரெண்டுமே நாம் சொன்ன கட்டுப்பாடில் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் ரஹ்மத்து தான் வச்சுருக்கான். இன்பம் வந்தாலும் அவர்களுக்கு தெரியாது, துன்பம் வந்தாலும் தெரியாது. உதாரணமாக நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தபோது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மர கட்டைகளிலே கப்பல் செய்ய வைத்தான். இந்த கப்பல்களெல்லாம் செய்து முடித்து இறுதி தரவாயிலே மாவுரிகின்ற மாபாவிகள் அந்த கப்பலை சுற்றி பார்த்து பொறாமையினால் உள்ளே சென்று மலம் கழித்து அந்த பரிசுத்தமான கப்பலை அசிங்கப்படுத்தி விட்டு வந்து விட்டார்கள். நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக சென்று பார்க்கின்ற பொழுது, மக்கள் பார்க்கின்ற பொழுது துர்நாற்றத்தோடு அந்த கப்பல் காணப்படுகின்றது. அல்லாஹ்விடத்தே இறையஞ்சினார்கள், ரப்பே ரஹ்மானே, இன்புற்று மூமின்களையும் முத்தகீன்களையும் காப்பாற்றுவதாக வாய்தா கொடுத்து செய்யப்பட்ட இந்த கப்பல் இன்றைக்கு கைவர்களால் அசுத்தமாக நஜீஸாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. இதற்குரிய காரணம் என்ன என்று உனக்கு அறிந்திருக்கும். நீ இதற்கு என்ன பனிஷ்மெண்ட் செய்ய வேண்டும் என்று நீ விரும்பியிருக்கின்றாயோ அதை அவர்களுக்கு செய்துவிடு என்று கேட்டாங்க. அவ்வளவுதான் மரணம். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த கப்பலில் உலகத்திலேயே முதல் முதலாவதாக கப்பல் என்பதை கண்டுபிடித்து எத்தகைய மூல ஆயுதம் இல்லாமல் இருந்த காலகட்டத்திலே நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் கப்பல் செய்தார்கள். இவர்களுக்கு இன்னொரு பெயர் மற்றவர்கள் சொல்லும்போது நோவா என்று சொல்வார்கள். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த செய்த அற்புதம் அந்த கப்பல் தயாராக இருக்கு, ஆனால் நஜீசாக்கிட்டானுங்க. உடனே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எவனெல்லாம் அதுக்குள் சென்று துப்புரவில்லாமல் நஜீசாக ஆக்கினானோ அவனுடைய உடம்பிலே அல்லாஹ் ஓர் விதமான சொறி சிறங்குகளை அவனுடைய உடம்பு முழுவதும் போட்டான். ஒரே அரிச்சல். யார் யார் போய் அதில் அசிங்கப்படுத்தினானோ எல்லாத்துக்கும் ஒரே அரிச்சல். சொரியாசிஸ் வந்தாக்க எப்படி மருந்து இல்லாமல் அவனை வந்து ஓரங்கட்டுறாங்களோ, தொழுநோய் என்று ஒதுக்கப்படுதோ, அதுபோன்று அந்த மக்கள் அவர்களை தொழுநோய்க்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே இழிவாக்கப்படுகின்றது. காரணம் என்ன? அல்லாவுக்கும் ரசூலுக்கும் இடையூறு செய்கின்றவர்கள் யாரும் நிம்மதியுடன் வாழ்வதில்லை. அப்படித்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களை சீண்டி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தொழுநோய் வரப்போகுது. அவர்களுடைய வாழ்வுகள் எல்லாம் கேள்விக்குறிகளாக இருக்கின்றது. அவருடைய தூக்கங்களை இழந்து மண்டைகளை பீச்சு அவர்கள் அறக்கிற்கர்களாக மாறப்போறாங்க. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திச்சுட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு சொரியாசிஸ் போன்ற ஒரு நொம்பலம் மேலில் கை வச்சு சொரிஞ்சா எடுக்க முடியாத அளவிற்கு அரிப்பையும் நொம்பலத்தையும் அதில் அவன் சொறிவது அவனுக்கு ஒரு ராகத்தாகும். அல்லாஹ் வச்சான். அல்லாஹ் சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதா ஜா அஜலுன் கரீம். அல்லாஹ்வுடைய தவணை தடுக்கப்பட்டிருக்கு. அது வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதை மக்கள் உணர முடியாது. வந்துவிட்டது. யாரெல்லாம் அந்த நிலையிலே ஆளாக்கப்பட்டார்களோ அவர்கள் பூரா மறுபடி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துட்ட வர்றாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி உடம்பில் ஒரு தங்கடம் ஏற்பட்டு விட்டது.
நாங்கள் அநேகமாக இந்த கப்பலில் துரோகம் செய்ததனால் இருக்கலாம் என்று அதில் சில பேர் விளங்கியவர்கள் சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆம், அதுக்கு என்ன மருந்து என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தை கேட்கப்பட்டது. அல்லாஹ் சொன்னான், எந்த கப்பலில் அவர்கள் அசிங்கமாக ஆக்கினார்களோ அதை எடுத்து மறுபடி மேலே அப்ப சொல்லுங்கள் என்று சொன்னான். அல்லாஹுடைய தண்டனை, எதிலிருந்து இடையூறு வருமோ அந்த இடையூறில் இருந்தே அவர்களுக்கு அல்லாஹ் மருத்துவத்தை வச்சிருக்கான். உடனே போனாங்க. யார் எங்கு வேண்டா எப்படி இருக்கு அதெல்லாம் ஒருத்தனும் பார்க்கல. போன வரைக்கும் கையில் கிடைச்சதை எடுத்து காஞ்சிருக்கோ பச்சையாக இருக்கோ மேலே தேய்க்க ஆரம்பிச்சிட்டான். மேலே தேய்ச்சா அவருடைய உடம்பில் உண்டான அரிப்புக்கள் எல்லாம் சடன் உடனே உடனே ஃபவுராக நின்றது. போதிய அளவு அங்கே பத்தலை, இல்லை அள்ளி தேய்ச்சிட்டானுங்களே. மறுபடி எல்லாம் இந்த பிளேடை போன்று ஓர் விதமான இரும்பு அந்த தட்டை கத்திகளை போன்று உள்ளதை கொண்டு போய் அந்த கப்பலை சுரண்ட ஆரம்பித்தானுங்க. சுரண்டி 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 அதுவும் தீர்ந்து விட்டது. இப்போ கப்பல் பரிசுத்தமாகிவிட்டது. எப்படி இருந்ததோ அதே தரத்தில் வந்து விட்டது. இருந்தாலும் கூட இன்னும் சிலர்களுக்கு நோய் நிற்கவில்லை. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தண்ணீரை ஊற்றி கழுவி அதை மேலிலே தேய்த்து கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர், லா ஹவ்லா வலா குவ்வத்த இல்லா பில்லா. எப்பேற்பட்ட கொடூரமான சோதனைக்கும் வேதனைக்கும் ஆளாக்கப்படுகின்ற நிலை அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். பாராமுகமாக யாரும் இஸ்லாத்தை எள்ளி நகையாடி விடாதீர்கள். இஸ்லாம் என்பது வந்த மார்க்கம் அல்ல, வளர்ந்த மார்க்கம் அல்ல, வாழால் பரவிய மார்க்கம் அல்ல. இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், இயற்கையின் எழில் மிகும் தோற்றமுடைய நர்மன தோட்டம், சுவர்க்கத்தின் தோட்டம் தான் இஸ்லாம். அதை எவனும் வளர்க்க முடியாது, பரப்ப முடியாது, அதிலிருந்து அவர்கள் தேதஸ்தில் இன்பம் பெற முடியாது. இது அல்லாஹ் நினைத்தால் நடக்கும், அவ்வளவுதான். அப்போ கழுவி எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. கப்பலை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு. சுருக்கமாக விளக்கத்துக்காக சகோதரர்களே, எந்த கப்பலில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வணக்க வழிபாடுகளில் மூமின்களை ஏற்றுவதில் சிரமம் தந்து அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ எதிரிகள், அதை அவர்களுக்கு மருந்தாக ஆக்கப்பட்டு அவர்களுக்கு அதை மேலிலே கொண்டு தேய்க்கக்கூடிய அளவிற்கு நோயின் மருந்தாக அல்லாஹ் மாற்றினான். 2 ஆண்டுகளுக்கு முன்னாலும் கூட மிகப்பெரிய ஒரு நோய், அந்த நோய் வந்தவர்களெல்லாம் தப்பிக்க முடியாத அளவிற்கு, தீதார் பார்க்க முடியாத அளவிற்கு, பார்சல் பண்ணி உருட்டி விடக்கூடிய அளவிற்கு இருந்த அந்த நோய், அது நோய் அல்ல, மனித இனம் செய்த பாவம். அல்லாஹ் சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், கடல்லையும் திடல்லையும் பெரும் பெரும் குழப்பங்கள் வந்து மாறுவதெல்லாம் நீங்கள் செய்த பாவத்தின் காரணமாக. ஒரு இடத்துல பாவம் நடக்குதுன்னு சொன்னா அங்க சீற்றமும் மாற்றமும் வரும், பூமியில பிளவுகள் ஏற்படும், வெள்ளப்பிரளயம் ஏற்படும், அதனால் அவர்களை அழித்தொழிக்கப்படும். அங்கே நல்லோர்களும் அதற்கு இரையாக வேண்டிய சூழல்கள் வந்துவிடும். எப்படி நல்லோருக்கு பேயும் அலை எல்லோருக்குமோ, துன்பத்தார்களுக்கு பேயக்கூடிய அந்த அதாம் நல்லோர்களையும் தாக்கும். ஆகையால் நாம் மிக எச்சரிக்கையுடன் ஈமானை விளங்கி ஈமானிலே இலங்க செய்து ஒளி வீசும் மாணவியின் வாழ்க்கை தடங்களை சரியாக நாம் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தெய்வீக சுடரின் பேரொளியில் வீட்டியிருப்போம் என்பதில் எத்தகைய சந்தேகமில்லை. பிறகு நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பல் சுத்தமாக்கப்பட்டு கழுவி கிளீனாக ஆக்கப்பட்ட பிறகு 83 நபருக்கு பதிலாக ஒருவரை மறந்து 82 நபர்களும் ஜோடி ஜோடியாக மிருகங்களையும் ஏற்றி கொண்டார்கள். இந்த கப்பல் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு ஜூத் என்னும் மலையின் அந்த நிலைகளிலே, இன்றைக்கு துருக்கி இஸ்தன்புல் அல்லது வேற ஏதாவது ஒரு பேர் இன்னைக்கு நிலைக்கு மாறி இருக்கு, அந்த இடத்துல போய் மெயினா துருக்கியில தான் இது இருக்கு. அங்கே நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நிலை இருந்தது. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சாம் சியம் என்று 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த சாம்
சிஎம் என்பதை இன்றைக்கு ஆரியர்கள் பேர் வைப்பாங்க, ரெட்டி அவர்கள் பேர் வைப்பாங்க, செட்டியார்கள் பேர் வைப்பாங்க, சாம் சிஎம். இது நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இரண்டு பிள்ளைகள். அதிலே ஒருவர் காபிராக ஆக்கப்பட்டு தண்ணீரிலே மூழ்கடிக்கிற போது ஹாதா இப்னி, இவர் என்னுடைய பிள்ளை என்று சொன்னபோது நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், லைஸ மின் அஹ்லி, அவர் உன் குடும்பத்தை சாரவில்லை, அந்த வம்சத்திலே வந்தவர்கள் தான். இன்றைக்கு இந்த ஆரியர்களும் ஏனைய நாடார்களும் ஏழைய சில பிரிவினர்களும் அதிலிருந்து பிரிவுதான் ஓர் சில சூழலில் ஐயன் ஐயங்கார் என்று வந்தார்கள். இன்றைக்கு உண்மையில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா முழு உலக இஸ்லாமிய ஆட்சியும் இஸ்லாமிய மக்களிடத்தில் இருந்தது. ஆனால் அந்த இஸ்லாமிய மன்னர்களை அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து மக்களுக்கு பொதுவாக செய்கின்ற அந்த வேலைகளிலே எல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய துரோகிகள் எல்லா துறையிலுமே இருந்தார்கள். ஆரிய இனத்திலும் இருந்தார்கள், ஐயங்காரிலும் இருந்தார்கள், முஸ்லிம்களும் இருந்தார்கள். ஹைதர் அலியையும் திப்பு சுல்தானையும் உழை வைப்பதற்கு ஆர்காட் நவாப் என்பவன் மூலமாக அவன் கிடுகிடு என்று செயல்பட்டவன். மருதை நாயகத்தை துளைத்து கட்டிவிட வேண்டும் என்று, அவர்களை தூக்கிலிட வேண்டும் என்று உத்தரவு போட்டது இந்த ஆர்காட் நவாபு தான். யார் காட்டி கொடுத்தது? மாபெரும் சிங்கங்கள் எல்லாம், மாபெரும் புலிகள் எல்லாம், மாபெரும் வீரா தீரம் பெற்றவர்கள் எல்லாம் தனித்து நின்று தன்னந்தனியே இந்த உலகத்தை ஆட்சி ஆண்டார்கள் என்று சொன்னால் அந்த தெய்வீக சுடரின் மாணவியின் சத்தியத்தின் நெஞ்சின் மீது ஏற்றார்கள். ஸ்ரீரங்க பட்டணத்திலே சிவாஜி என்பவன் அந்த பொற்கோவிலை அவன் சாதாரணமாக அல்ல, ரொம்ப தரமாக பணத்திற்காக பொருளுக்காக கொள்ளையடிப்பதற்காக அவன் வணங்கும் அந்த வணக்கங்களையே சீரழித்தான். ஆனால் அதை சேவை செய்து கொடுத்தவர் திப்பு சுல்தான் மகான். எது இஸ்லாம்? இஸ்லாம் இல்லாமல் இந்த உலகம் எதுவுமே இல்லை. எல்லா நாட்டிலும் இஸ்லாமியர்கள் வாழ்ந்திருக்காங்க, சஹாபாக்கள் போயிருக்காங்க, சைனாவிலும் கூட போயிருக்காங்க. அவருடைய புனித ஜடலங்கள் அடங்கப்பட்டதன் காரணமாகத்தான் கண்டுபிடிப்புகளும் நவீனங்களும் அதிலே சில முக்கியமான ஆயுதங்களும் அவருடைய ஆய்வின் அந்த பத்ரு உஹது யுத்தத்தில் கலந்து கொண்ட பரிசுத்தமான இரத்தத்தின் துஆவால் அவர்களுக்கு ஒர்க்கவுட்டாகி கொண்டிருக்கும். இது எந்த நாடும் மறக்கக்கூடாது, முஸ்லிமுக்கு நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் மகாநீதமானவர்கள் எல்லா துறையிலையும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு நேரு, இந்திரா காந்தி, பிறகு காந்தி துன்புறுத்தப்பட்டு அவர்கள் சீர்குலைக்கப்பட்டார்கள். திப்பு சுல்தான் இரத்தத்திற்கு இரையாகி இருப்பதை போன்று இந்திரா காந்தியுடைய உயிரும் இரையாக்கப்பட்டது, ராஜீவ்காந்தியுடைய உயிரும் இரையாக்கப்பட்டது. யாரால்? ரொம்ப வெக்கக்கேடு, தலை குனிய வேண்டிய காலகட்டங்கள். நல்லோர்களை அழித்து துஷ்மன்களை வளர்ப்பதுதான் சில கூட்டத்தினர். கலர்களாலோ முலாம்களாலோ வணக்க வழிபாடுகளாலோ எதுவுமே இல்லை. ஒரு சிதைவை ஏற்படுத்த வேண்டும், இஸ்லாமிய பேரை வச்சுக்கிறான், தாடி வளர்த்துறான், அவன் கலிமா சொன்னதை போன்று அவனை தொழு விட்டுறானுங்க. அந்த காரியம் நடந்து முடிந்து சரியாக விசாரிக்கும் போது அவனுடைய நிலைகள் மாறி இருக்கு. முதலில் பரபரப்பு முஸ்லிம், இதை மக்கள் கண்டுகொண்டு சமுதாய ஒற்றுமையுடன் வாழ முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தை யார் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்றார்களோ, தீவிரவாதத்திற்கு உதவுகின்றார்களோ, தீவிரவாதத்தை வாழ்வாக எடுக்கின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தில் இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கூற்று, எங்கள் நபியின் கூற்று, அன்பு, அறம், அமைதி, பண்பு, பாசம், உதகுதல். முதலிலே ஒரு கைதியை பிடித்தால் அவருக்கு உடை, உணவு, இருப்பிடம் சரியாக சமமாக கொடுத்தவர்கள்.
இந்த வாழ்வின் தரங்களை எல்லாம் இன்றைக்கு குழிதோண்டி புதைக்குகின்ற ஓர் விஷ புகையான் புகையான் என்பதை விட முன்னால் வந்து நோயால் அழிக்கப்பட்ட அந்த விஷக்கிருமி இன்றைக்கு அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும். ஏண்டா வணக்கஸ்தலங்களையோ பள்ளிகளையோ அல்லது இஸ்லாமியர்கள் ஓதக்கூடிய அந்த ஓதலியின் கூடங்களையோ இஸ்லாமிய காலேஜுகளையோ நீ அதை சிதைப்படுத்துவதனால் உனக்கு என்ன அவ்வளோ இன்பம் இருக்கு? நல்லா சிந்திக்கணும். கொண்டு பரவவில்லை இஸ்லாம், உண்டு உதவி பரவியது இஸ்லாம். இஸ்லாம் என்று சொன்னால் நன்னடத்தையுள்ளவர்கள் நிறைந்த பூத்தோட்டம், அதிலே பல நிர்மலங்கள் இருக்கலாம், துர்க்குணங்களை களைவதுதான் இஸ்லாம். ஆகையால் ஒவ்வொரு மனிதனின் அன்பு அறம் அருள் வணக்கம் தூய்மை, வாழ்வில் தூய்மை, பேச்சில் தூய்மை, நடைமுறை நமூனாவில் தூய்மை, வியாபாரத்தில் தூய்மை, இது இல்லாதவரை நாம் வெற்றி பெற முடியாது. எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகளை எல்லாம் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கடைசியில் ஒரு குறிப்பிட்ட சமுதாய தலையில் தூக்கி போட்டுடுறானுங்க. அவர்கள் என்ன செய்தார்கள்? குறிப்பாக இந்த தீபாவளியில் கூட எல்லா ஜாதி இன மக்களும் வியாபாரம் செய்வாங்க பல வருஷங்களாக. புதுசாக இப்போ கால் முளைச்சி போய் வந்த காலா விஷக்கிருமி காளான்கள் தீபாவளிக்கு இந்து கடையில் தான் ஜாமான் வாங்கணும்னு கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தானுங்க. இதுக்கு காரணம் என்ன? துவேஷம், அமைதியுடைய இந்த தமிழகத்தை, சொர்க்க பூங்காவான இந்த தமிழகத்தை மாசுபடுத்த வேண்டும் என்று, மங்க வைக்க வேண்டும் என்று மேலிலிருந்து கீழ் வரை பல ஆண்டுகளாக இன்றைக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வர்றாங்க. அவனுக்கு மட்டும் விழா கொண்டாடணுமா? தசமி விழா, அந்த விழா, இந்த விழா, ஜெயந்தி விழா கொண்டாடணுமா? இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களுக்கு நபியின் வாழ்வு பிறப்பு, அது மாதிரி இஸ்லாத்தில் முன்னோடிகள் இந்தியாவை ஆண்ட மன்னர்களின் அந்த பிறப்பு, அந்த நாள் தியாக நாளின் உணர்வு. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தியாகம் இல்லை என்று சொன்னால் இந்தியாவில் ஒரு ரூபாய் இன்னைக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. முதல்ல யார் வேண்டாலும் ஆண்டிருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இது காட்டி கூட்டி கொடுத்தவர்களின் அந்த தீங்கிற்காக வேண்டி இவர்கள் எல்லாம் இரையாக்கப்பட்டார்கள். பெரும்பாலும் இந்துக்கள் என்ற சகோதரர்கள் நன்றியுடன் நடப்பார்கள், இந்துத்துவ அழிச்சாட்டியத்தோடு நடப்பார்கள். காரணம் என்ன? ஒரு கலரின் மூலமாக தன் மதம் வளராது. ஒரு வஸ்துவை ஜே என்று சொல்வதன் மூலமாக அது வளராது. மாறாக விட்டு கொடுத்தான் கெடுவதில்லை, கெட்டவன் விட்டு கொடுப்பதில்லை என்ற முதுமொழிக்கொப்ப இவனுடைய வாழ்வுகள் தரம் மற்றதாக ஆகி போச்சு. இன்னைக்கு நம்ம வளத்தில் எது இல்லை? இத்தனை ஆண்டு காலங்கள், ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை எந்த ஒரு மண்ணையும் அந்நிய தீய செய்ய சக்திக்கு கைக்கு கைகூலிகளாக வார்த்தப்படாமல் இருந்ததை 8 ஆண்டு காலங்களில் நாங்கள் எல்லா விதமான துறையிலும் பிராடு செய்து விட்டோம் என்று எல்லாத்தையும் வார்த்து வித்து விட்டார்கள். மக்கள் ஆட்சி மக்களுக்காக இருக்க வேண்டும், ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லையே. ஃபோர்ஜரியினால் வந்தவர்கள் ஃபோர்ஜரி வேலை தானே செய்வாங்க. நாம் உணரணும், ஆட்சி எதுக்கு நீ செய்கிற? ஒரு 500,000 பேர் நீங்கள் மந்திரிகளாக, கேபினட்டு போல்ட் நட்டுகளாக வந்துட்டதுனால எல்லா விதமான துறையிலையும் எல்லாத்தையும் நீ அடக்க முடியாது. முழு உலக மக்களையும் அவர்கள் நினைத்தால் இறையின் நல்லருளால் உங்களை தட்டி எடிந்து விடுவார்கள். கொஞ்ச நாள் ஆண்டுட்டு போட்டு விட்டுருக்காங்க, அதில் நல்லதை செய்வேன். அகண்டு 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 காலங்கையும் குறுகிட்டு போகுது. உள்ளத்தை அகல வைக்க வேண்டும், ஆண்ட உள்ளம் இருக்க வேண்டும், அகண்ட உதவி இருக்க வேண்டும், ஏழை எளியோர்களுக்கு உணவு உடை வாழ்க்கை வாழ்வாதாரம் தர வேண்டும். ஒருத்தனுக்கு இடமும் இல்லை, ஒன்றும் இல்லை, 2 லட்சம் ரூபா கொடுத்தா வீடு கட்டிடுவேனா? அனைவருக்கும் வீடு, வீடு எங்க? சுடுகாட்டில்
எவன் வாங்கியிருக்கான், எவனாவது அறிவிக்கலையே, அப்படி மீண்டும் தந்தா அது மூணு போஷன் இடம் இருக்கணுமா? முதல்ல 90 ரூபா, அப்புறம் 90 ரூபா, அப்புறம் மிச்ச காசு 2 ரூபாய்க்கு. இந்த பிச்சை காசில் கட்ட முடியுமா? அதில் உள்ள கதவுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், முனிசிபாலிட்டி பள்ளிக்கூடத்தில் மிதி காலத்தில் வசதி இல்லாத ஒரு காலத்தில் தகரத்தில் போட்டிருப்பாங்க கதவு பாத்ரூமுக்கு. இன்னைக்கு ரயிலில் கூட நவீனமாக வந்துருச்சு. அப்போ மனிதர்களின் வாழ்வுகளில் மனிதர்களுக்கு வசதி செய்து கொடுக்க முடியாதவர்கள் ஆட்சி எரிந்து விட வேண்டும். துன்பத்தால் மாய்த்து உழன்று அவர்களை மிரட்டி ஜெயிலும் அங்கும் இங்கும் போட்டு அவருடைய தலைகளிலே கருப்பு துணிகளை போர்த்துகின்ற கருப்பு கருங்காலிகளே, உங்க கருப்பு நீங்கள் வணங்கும் கருப்பே உங்களை விடாது. ஆகையால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யா ஐயுகல்லதீன ஆமனும், மெய் விசுவாசிகளே, அலைக்கும் அன்புசக்கும், உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா எல்லுருக்கும் மண் அல்ல, எவன் வழிகட்டு விட்டானோ அவன் உங்களை ஒருபோதும் தீங்கு செய்ய முடியாது. இது ததைத்தும் நீங்கள் நேர்வழி பெற்றவர்கள். இலல்லாஹி மர்ஜிக்கும் ஜமீஆ, நேர்வழி பெற்ற நீங்கள் அல்லாஹ் இடத்திலே மீட்டப்படும், உங்களை மீள வைக்கப்படும். பைநபிக்கும் விமா குன்தும் தாமலூன், நீங்கள் எதை எதை மறைத்து ஒழித்து வைத்திருந்தீர்களோ அதையெல்லாம் நாளைக்கு அறிவிக்கப்படும் என்றான். முஃமின்களே, முஸ்லிம்களே, இஸ்லாமிய தாய்மார்களை கலங்காதீர்கள். ஹிஜாபுக்கு பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, வாழ்வாதார இறைச்சிகளிலே பிரச்சனை, வீடு கட்டுவதிலே பிரச்சனை, அவனுக்கு சாதகம் இல்லையாண்டால் வீடுகளை இடித்து தள்ளுவதில் பிரச்சனை. சிந்தித்து பார்க்க வேணாமா? மனித வாழ்வு அன்றொரு காலம் கானகத்திலும் வனாந்தரத்திலும் கிடைக்கும் பொருளை தின்று கொண்டு நிர்வாணமாக அடைந்த ஒரு காலம். அது நவீனம் இல்லாத ஒரு காலம். அப்பொழுது இருந்த ஒற்றுமையை கூட எல்லாம் இருந்து இன்னைக்கு வருது. உதாரணமா ஒன்ன விளங்கிக்கங்க, அளவுக்கு மிஞ்சி ஒரு நாட்டில் கருவிகளையும் தீக்கரையாக்குகின்ற, மக்களை நாசப்படுத்துகின்ற கருவிகளையும் சேர்க்கக்கூடியவன் மனிதன் அல்ல, மிருகத்தை விட மோசமானவன். லப்பர் போருன்றான், லப்பர் போருன்றான், ஜிமாஜோல் போருன்றான். அந்த இது அன்னை திப்பு சுல்தான் ரஹிமஹுல்லா மைசூரை ஆண்டபோது அந்த ஸ்ரீரங்க பட்டணத்திலே அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய கோட்டையை இன்னும் கூட துப்பு கட்ட இந்தியாவை ஆளக்கூடியவர்களுக்கு வேதனை, வெள்ளையடிப்பதற்கு கூட அவருடைய மனதில் கரும்பில்லி விழுந்திருக்கின்றது. பேலஸ் வாழ்ந்த இடம், இருந்த இடம், அவர் காலத்தில் கட்டி கொடுத்த அந்த ஏழை எளிய மக்கள், மற்ற மக்கள் வணங்குவதற்காக வேண்டிய உண்டான வணக்க ஸ்தலம், என்ன உதவி இருக்கு? ஒரு நவீனம் இல்லை. ஒருத்தர் 2 மைல் 3 மைல் நடந்து போகிறார், வாகனத்தை வாங்கி போட இன்னைக்கு நீ இதில் போட்டிருக்க, ரயில்வேல பேட்டரி கார். உங்கள் அப்பன் விட்டு காசில் வாங்கலை, வரக்கூடிய வருமானத்தில் 20% 3 வணக்க வழிபாடுக்கும் 10% போடு. ஹிந்து, கிறிஸ்தவர், முஸ்லீம், உன்னுடைய ஆட்சி நல்லாட்சியாக மலரும், அல்லது கில் எரிகின்ற குயவ கயவ ஆட்சியாகத்தானே இருக்கும். குயவன் கூட சரியாக அந்த மண் பாத்திரத்தை தட்டி செய்யவில்லையானால், அதை உருவெடுக்க வைக்கவில்லையானால், அது மறுபடியும் அடித்து அடித்து அதனுடைய சிலை, அதனுடைய நிலை சீர்குலைத்து விடும். அதுபோன்றுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. எத்தனை நவீன தீக்கரைகள் குறிப்பிட்ட இலக்கை போய் நோக்கி தாக்குதான். இறைவன் படைத்ததை அழிப்பதற்கு எவனுக்கிற அருகதை இருக்கு? அட, குற்றம் செஞ்சா அவனை கூப்பிட்டு ஒரு 6 மாதம் 3 மாதம் தனிச்சு காலேஜ் மாதிரி ஒரு கிளாஸ் நடத்து, நமக்கு சாதகமாக வந்துடுவான். தீவிரவாதியாக போகிறானா? எதனால் போனேன், எதை காரணம் அதை சொல்லு.
அதிலிருந்து நீ நீங்கி விடுபடு, உனக்கு விடுதலை கொடுத்து உனக்கு உடை உணவு வாழ்வாதாரத்திற்கு உண்டான அமைப்பு தர்றேன்னு செய்ய முடியல. தீர்த்தும் தன்மை எந்த நாட்டில் இருக்கோ, விட்டு கொடுக்கும் தன்மை எந்த நாட்டில் இருக்கோ, கடைசி வரி அதுதான் ஆட்சியில் இருக்கும். இல்லையேல் சிறு பிராயத்தில் உள்ளவர்கள் நீதம் உடையவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள், அராஜகக்காரர்கள் ஒளிவார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கிறான். யா யுஹல்லதீ நாமனு அலைக்கும் அன்புசக்கும், உங்களை நீங்கள் பற்றி பிடித்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். லா யுர்ருக்கும் மன் வல்ல, வழி கெட்டவர்கள் இதகத்ததைத்தும், நேர்வழி உடையவர்களை வழி கெட்டவர்கள் ஒரு காலம் டச் பண்ண முடியாது. இலல்லாஹி மர்ஜி குஞ்சமியா, ஒட்டுமொத்தமாக எல்லாம் நீங்கள் வருவீங்க, அப்போ செய்தி அறிவிக்கப்படும். இந்த குற்றவாளிகள் புடனில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், இன்னா ஜாயினா ஃபி ஆனாக்கிம் அகலாலா ஃபஹிய இலில் அது காணி ஃபஹும் முக்மஹூன் என்று தள்ளப்படும். நாம் உணர்வோம், சத்தியத்தை சிந்திப்போம். வீணான வாழ்வுகளில், வீணான ஆயுதங்களில், மக்களை அழிக்கும் நச்சுப்பொருளான உயிருக்கு உலை வைக்குகின்ற ஆயுதங்களை யார் எந்த நிலையில் இருந்தாலும் அதை தடுத்து நேர்வழியின் பக்கம் மக்களை கொண்டு வர நாம் முயற்சிப்போம். வல்ல ரஹ்மான் உதவுவோடு, இஸ்லாமிய வாலிபர்களே, அடிக்கடி உங்களின் மீது அவதூறுகளும் துன்பங்களும் தொல்லைகளும் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சரியாக குர்ஆனை படித்து ஆய்வு செய்யுங்கள். மடையர்கள் கூறுவதை போன்றுள்ள குர்ஆனை நீங்கள் பார்க்க வேண்டாம். குர்ஆனை ஓதுங்கள், அதனுடைய அர்த்தத்தை படியுங்கள், அடுத்தோருக்கு இடையூறு தராதீர்கள், தப்பி தவறியும் கூட ஆயுதங்களால் எல்லா மக்களையும் தாக்காதீர்கள். அதிலே நல்லவர்களோட ஒரு கால் அளிக்கப்படலாம், அதன் குற்றம் சினங்களாக மாறும் என்பதை கணித்து கவனித்து இஸ்லாமிய வாலிபர்கள் திருந்த வேண்டும். எல்லோரும் நல்லோர்களாக வாழ, எல்லா ஜாதி மத நிலை உடையவர்களும் அவர்கள் கிரந்தங்களை யோசித்து சண்டை சச்சரவின்றி வாழ அழைக்குகின்றது இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஹ்துனி மினல் முஸ்லிமீன்.